சப்ஜெக்ட் ரொம்ப நல்ல மனுஷன் இல்லையா? கேட்க வேண்டுமா? எத்தனை கேஸ்களில் தெரியுமா எனக்கு அவர் அனுகூலம் செய்திருக்கிறார். சும்மாவா? அவருக்கும் அதுல அனுகூலம் இருக்கணுமே. அலங்காரத்தாச்சுன்னு ஒரு பொம்பளை கேஸ்ல. சரி, அவள் பக்கம் நல்ல தீர்ப்பு. ஆமா, இந்த அலங்காரம்ங்கிறது ஜட்ஜிக்கு சிநேகம். நான் அதை கேட்கவில்லை. அவள் சுந்தரம் பிள்ளையின் தங்கை. என்ன, அண்ணனுக்கும் தங்கைக்குமா வியாஜ்யம்? இந்த காலத்துலதான் அம்மாளுக்கும் பொண்ணுக்குமே வியாஜ்யம் நடக்கிறதே. அதுல அண்ணனுடைய சொத்தை அடையணும்னு அலங்காரத்துக்கு ஆசை, ரெண்டு பேர் சொத்தை அடையணும்னு எனக்கு ஆசை. நத்திங் நத்திங், எலி உபத்ரவம். பெரிய ஆள் சார் நீங்க. சுந்தரம் பிள்ளைக்கு குழந்தை இல்லையோ? ஒரு பெண் குழந்தை தொட்டில் படுத்திருக்கும் போது அது காணாமல் போய்விட்டது. அடாடாடாடாடா, கடவுளாக பார்த்து உங்களுக்கு கருணை புரிந்திருக்கிறார். மண்ணாங்கட்டி, நானே தான் சார் சண்டமாரத நாட்களை விட்டு தூக்கி கொண்டு போய் அதை கொன்றிருக்க வேண்டும் சார். கூடாது கூடாது, அதை வைத்துக் கொண்டுதானே சுந்தரம் பிள்ளையின் சொத்தை அபகரிக்க வேண்டும். அவளை என் தம்பி மாசலாமணிக்கு மனம் பிடித்து விட்டால்? ஆஹாஹா, நீங்கள் மகா புத்திசாலி. சாணக்கியாதி செகண்ட். அப்படியானால் அந்த பெண் வளர்கிறாள் என்று சொல்லுங்கள். வளர்வது என்ன, அவள் தான் வடிவாம்பாள். சுந்தரம் பிள்ளையின் மகளா வடிவாம்பாள்? சந்தேகம் என்ன, இத்தனை நாளும் அஞ்சலை நமச்சிவாயத்திடம் விட்டு அவளை ரகசியமாக வளர்த்து வந்தேன். சுந்தரம் பிள்ளைக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருந்தால்? அங்கேதான் இருக்கிறது என் சாமர்த்தியம். சுந்தரம் பிள்ளை மனைவிக்கும் ஒரு குறிகாரனுக்கும் கள்ள நட்பு இருப்பதாக கதை கட்டினேன். விபச்சாரி என்ற பட்டம் சூட்டி அவளை விரட்டி அடித்தான் சுந்தரம் பிள்ளை. அப்புறம் என்ன, சுந்தரம் பிள்ளைக்கு மட்டுமா பிள்ளை பிறக்கும்? அவள் என்ன ஆனாள்? அவள் எங்கேயோ போய் தற்கொலை செய்து கொண்டாள் என்று பொய்க் கடிதம் ஒன்று எழுதி அனுப்பிவிட்டேன். பினிஷ். அப்போது மாசிராமணிக்கும் வடிவாம்பாளுக்கும் கல்யாணமாகிவிட்டால் உங்கள் மனக்கோட்டையெல்லாம் மங்களகரமாக முடியும். அந்த ஏற்பாட்டை நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஆல் ரைட், இதோ இப்போதே செய்கிறேன். சட்டநாதரே, கெட்டிக்காரன் புழுகு எட்டே நாள், ஆனால் மூன்று நாள் கண்விழிப்பில் முழுவதையும் சொல்லிவிட்டீர். இனி நீர் தப்ப முடியாது. இவன் தான் இவ்வளவுக்கு காரணம். இவன்தான் திருடன். இவன்தான் ஓசக்காரன். நான் சொன்னதற்கு உண்மை சம்பவங்கள் என்று உறுதிப்படுத்த சாட்சி இல்லை. சாட்சி இருக்கிறது, இதோ. சுந்தரம் பிள்ளையின் குழந்தையை திருடிக்கிட்டு போய் அஞ்சலிடம் கொடுத்தது நான் தானுங்க. ஆனா இந்த படுபாழ்தானுங்க பணத்தாசை காட்டி என் மனசை கெடுத்து இப்படி எல்லாம் கெட்ட வெள்ள போகும்படி செஞ்சானுங்க. என் மனசார நான் ஒரு குத்தமும் செய்யலைங்க. இந்த புண்ணியமா இல்லாட்டா நான் படுகுடியில விழுந்திருப்பேனுங்க. இவன் பணத்தை வாங்கி கொண்டு பொய் சாட்சி சொல்கிறான். பொய் சாட்சி, இதற்கு என்ன சொல்லுகிறேன்? அலங்காரமா? இந்த நயவஞ்சகன் சட்டநாதனால் தான் நான் கேட்டேன். இவன் ஆசை வார்த்தையில் மயங்கி என் அண்ணனுக்கு இவன் செய்த துரோகத்திற்கும் உடந்தையாயிருந்தேன். இருண்டு போன என் உள்ளத்திலே விளக்கேற்றி வைத்தார் இந்த விவேகி. அண்ணனுக்கு பரிந்து ஏதேதோ உளர்கிறாள். ஆஹா, டிஸ்கவரி. சட்டநாதே, இதோ பாரும் உமது ஆப்த நண்பரே. சட்டநாதனால் நான் கெட்டதும் உண்மை, பலரை கெடுத்ததும் உண்மை. நாட்டிற்கும் சட்டத்திற்கும் வேலையாக இருக்க வேண்டிய நான் இந்த சூதுக்காரன் கூலியாகிவிட்டேன். பணத்திற்கு நீதியை பலியிட்டேன். ஒரு பெண்ணின் பார்வைக்கு நியாயத்தை விலை கூறினேன். இன்றுதான் என் கண்கள் திறந்தன. என் போன்றவர்கள் என்னை பார்த்தாவது திருந்தட்டும். என் கதி தவறு செய்தவர்களுக்கு தக்க பாடத்தை கற்பிக்கட்டும். இவரான சட்டநாதன் தூண்டுதலுக்கு இரையானவர்கள் சண்டமாரதனும் அலங்காரமும். அவர்களாக ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. அவர்கள் சர்க்கார் தரப்பு சாட்சிகளாக மாறியிருப்பதோடு இனி திருந்துவதாகவும் கூறியுள்ளார்கள். ஆகையால் அவர்களை மட்டும் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். All right, கொண்டு போங்க. கூட இருந்தே குடியை கெடுத்திருக்கானே பாவி.
எதையும் உணர்ந்துக்க முடியாம இவ்வளவு நாள் இருந்துட்டேன். நீங்களே கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கிறனும்னு தானே இவர் ரகசியமா தந்தி அடிச்சு உங்களை மெட்ராஸ்ல இருந்து தருவிச்சாரு. சுவாமி, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. என் மூடத்தனத்தால செய்த பிழையெல்லாம் மன்னிச்சுடுங்க. இந்த வக்கீலை நம்பி அநியாயமா கெட்டு போயிட்டேன். நீங்கள் உத்தமர், உங்கள் மேல் குற்றம் இல்லை. அந்த சண்டாளன் தான் உங்கள் மனதை கெடுத்து விட்டான். என் மகனை நான் உடனே பார்க்கணும். வடிவு, வடிவு, பகவான் இப்பேற்பட்ட பெண்ணை கொடுத்தும் அதை அருமை பெருமையா வளர்க்க தெரியாத குருடனா ஆயிட்டேனா? அப்பா, அம்மா, உன் தாயார அநியாயமா விரட்டிட்ட, அவ எங்க போய் கஷ்டப்படுறாளோ? தேடி கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் நீங்க தான் உதவி செய்யணும். ஏன்னா திருக்குறள்ல சொல்லி இருக்கு, சுந்தரம் பிள்ளை மனைவி இருக்கும் இடம் தெரியும் என்று சொல்லி இருக்கா? சுவாமி, இத்தனை நாள் கஷ்டத்தில் சிக்கி தவித்த எனக்கு என் அப்பாவை தேடி தந்தீர்கள். என் அம்மாவையும் நீங்கள் தான் தேடித்தர வேண்டும். ஆமா ஆமா. என்னமோ, நான் இதுவரை செய்து முடித்த காரியங்கள் எல்லாம் வேதாரண்யத்தில் இருக்கும் என் குரு காட்டிய வழிப்படித்தான் செய்து முடித்தேன். ஆகையால் நாமெல்லோரும் அங்கு சென்று குருவின் ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெற்று வரலாம்.